இது மக்களின் கடை. இங்க இருக்கு எல்லோருக்குமான உடை. சிவாங்கி மூஞ்சி கேக்குது மணிமேகலை எடுப்போம் ரொம்ப வேலை காரி துணி அதுதான் கரெக்டா இருக்கும். பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஹீல்ஸ் வருதுல்ல பசங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமாமா. நியாயமா நம்ம ரெண்டு பேரும் மூஞ்சா பார்த்தாதான் எல்லா பொண்ணுமே செருப்பு காட்டுவாங்க. என்ன செருப்புல மூஞ்சி தெரியுது ஓகே. கடையில் வந்து என்ன வாங்கினீங்க? சேல்ஸ்மேன் உயிரை வாங்கினீங்களா? வாங்க இது நல்லா இருக்குமா அது ஓகே கூப்பிடுறது கண்டா இருக்கும் அதான் ஆஹா ஆண்டின் கூடுவீங்களா? ஏங்க நான் என்ன உங்க கல்யாணத்துக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கேன் இவ்வளோ வாங்குறதுக்கு. ஆமாம் முதுகு தேய்க்கிறதுக்கு அது துணி துவைக்க துணி துவைக்கிறதா சரி. உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? இந்த கலர் இந்த கலர் பண்ணிட்டு வேணாம். அப்போ இந்த கலர் பண்ணிட்டு வேணாம் மாப்பிள்ள இதை பேக் பண்ணுங்க. உனக்கு மாப்பிள்ள ஆ அதான் எடுக்கணும் இதுதான் எடுக்கணும் சீரியஸாக எடுக்கணும் ஓகே. உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தான் தெரியும். சீப்பு வேணுமாமா? ஏன் தலைக்கு ஆமா உனக்கு எனக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசக்கூடாது வந்துடலாமா? அடுத்த மாசம் திருட்டு கல்யாணம் ஒன்று இருக்கு. ஆமா அதுக்கு எடுத்துரு அதுக்கு எடுத்துடலாம். என்னமாமா விளக்கு பிடிக்கிறதுக்கா? விளக்கு பிடிக்கிறதுக்கு இல்லைம்மா அப்பளை இந்த கரண்ட் போன டைம்ல விளக்கு பிடிக்கிறதுக்காங்க. சூப்பராக இருக்கும்டா. நம்ம டி நகர் நார்த் உஸ்மான் ரோட்ல இருக்கிற வேளாண் ஸ்டோர்ஸுக்கு வந்தோம். உண்மையாக பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஃப்ளோரும் ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது. பெண்களுக்கு ஒரு செக்ஷனு, குழந்தைகளுக்கு ஒரு செக்ஷனு, ஆண்களுக்கு ஒரு செக்ஷன்னு சொல்லிட்டு தாறு மாறாகுது செக்ஷன் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் எல்லா பொருட்களும் வந்து பக்காவாக இருக்குது, ரேட்டு சீப்பாகவும் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. ஏன்னா எல்லாம் ஒரு கடைக்கு போனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை பார்க்குறோம் இல்லையோ அந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டை தான் பார்ப்போம். நம்மளாம் ஆக்சுவலாக எல்லாருமே மிடில் கிளாஸ் அப்படி தான் பார்ப்போம். ஸோ நான் அப்படி தான் ரேட்லாம் கேட்டுலாம் பார்த்துட்டேன். உண்மையாக வந்து பக்காவாக இருக்குது, கச்சிதமாகுது. மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து ஒரு தாறுமாறான கடனாக நம்ம வேளாண் ஸ்டோர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பயங்கர ஃப்ரெண்ட்லி ஆகிறாங்க. ஒரு ஃபேமிலி வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வாங்கணும், வேறு இடம் போவேணா, மேக்ஸிமம் எல்லா பொருளும் இருக்க ஒரே இடத்துல வாங்கணும்னா நம்ம வேளாண் ஸ்டோர்ஸ் வாங்க, சந்தோஷமா போங்க. அடுத்து நம்ம மேல போறோம் அடுத்து என்ன சைக்கிள் போடுமா? வா ஆளுங்க சைக்கிள் வா சைக்கிள் அப்படி போடு அப்படி போடு என்ற பாடல் கில்லி படத்தில் இது உங்களுக்காக பாருங்க. வணக்கம், நான் விஜய் டிவி புகழ். டிகிரில் எவ்வளோ கடைகள் இருக்குது, நிறைய கடைகள் நம்ம போயிருக்கோம் வந்திருக்கோம், நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்துருக்கோம். தீபாவளினாவே கூட்டம் அதிகமாக நிறையும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா வேளவன் ஸ்டோர்னு மிக பிரம்மாண்டமாக ஒரு கடை இருக்குது. அந்த கடை இப்போ நம்ம சென்னையில் வந்திருக்கு, உஸ்மான் ரோடில். அந்த கடையெல்லாம் நின்றுட்டுருக்கேன் அந்த ட்ரையலிங் ரூமில். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்துட்டேன், எல்லா ட்ரெஸ்ஸையும் இது பண்ணிட்டேன். கீழேருந்து மேலே வரையும் குழந்தைங்களுக்கு, பசங்களுக்கு, அம்மா, தங்கச்சி, யாருக்கான ஃபேமிலியை, நீங்கள் யாருக்கு என்ன வேணும் வாங்கினாலும் நீங்கள் வந்து வேளவன் ஸ்டோர் வாங்க. உஸ்மான் ரோட்டில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எல்லா பிராண்டிங் ட்ரெஸ்ஸஸும் இருக்குது, இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எல்லாம் குவாலிட்டியாக இருக்குது, நம்பிக்கையாக வந்து வாங்கிட்டு போங்க. டி நகர் வந்தீங்கன்னா சும்மா வந்துட்டு போனோம், வந்தால் கூட சும்மா ஒரு ஏதோ ஒன்று சம்திங் வாங்க, எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. இன்னொரு விஷயம், ரேட்டு எல்லாமே நீங்கள் கும்பலாக ஒரு ஃபேமிலி ஒரு எடுக்கணும்னு வச்சிங்களேன், எல்லாம் நேரம் உள்ளவங்க கதைப்பட்டு கதைப்பட்டு ஆளுக்கு ஒரு ஃப்ளோர் போங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், எல்லா ஃப்ளோரும் எல்லாருக்கும் நிறைய ட்ரெஸ் இருக்குது, எல்லாம் எடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு 10 கட்டப்பை இல்லை 20 கட்டப்பை எடுத்துன்னு போங்க. ஆனால் காசு கம்மியாக தான் கேட்குறாங்க, குவாலிட்டி அதிகமாக தராங்க. ஸோ வேளாண் ஸ்டோர் வாங்க கண்டிப்பாக. நீங்கள் நான் சொன்னதுக்கு நீங்கள் ஃபீட்பேக் தருவீங்க. நாங்கள் வாங்கிட்டோம், நீங்களும் வாங்கிடுங்க. வேளவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி.